ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். எளிய சைவ சமையலின் தொகுப்பு. நம்ம ஒன் பாட் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். தயிர் சாதம் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு, ரொம்ப ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி. ஏதாவது விசேஷம்னா நம்ம பிரசாதமாக கூட பண்ணலாம். இந்த ஒன் பாட் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அழகு பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். நொய்ய அரிசின்னு வைப்பாங்க, அது கூட எடுத்துனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 to 3 tumbler நான் தண்ணி ஊற்றுறேன். 4 கூட ஊற்றலாம், சில சமயம் பொங்கி பொங்கி வரும். அதனால் நான் 1 to 3 tumbler தண்ணி ஊற்றிட்டு, இதோட நான் தயிர் சாதங்கிறதுனால ரிச்னஸ்க்காக ஒரே ஒரு கரண்டி பால் சேர்க்குறேன். இப்போ நம்ம 1 tumbler பாலெல்லாம் சேர்த்தோன்னாக்க பொங்கி நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அது மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சியை தோல் செய்விட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி துருவல் கிடைக்கும். இதை நம்ம ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுனோன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த இஞ்சி 1 grated ginger 1 teaspoon போட்டுக்கிறேன். பெருங்காயம் 1 teaspoon, கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கின பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன் நான். ஸோ இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு 1 teaspoon போட்டுக்கிறேன். இதை குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 whistles நம்ம குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஸ்டீம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனப்புறம் பார்த்தோம்னா நல்ல குழைவாக வெந்திருக்கும் நமக்கு. இப்போது இதுக்கு மேலே நம்ம பால் தயிர் எல்லாத்தையும் ஊற்றி தயிர் சாதமாக நம்ம இதை பண்ண போகிறோம். நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் வாசனையோடு இருக்குது. இப்போ இந்த சாதம் சூடாக இருக்கும்போதே 1 teaspoon பட்டர் போட்டோன்னா தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் 1 tumbler அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ எவ்வளோ பால் ஊற்றினாலும் அதை அது இழுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிசர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாலும் தயிருமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் ஊற்றிட்டு, இப்போ இதில் ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுக்க போகிறோம், ட்ராவலுக்கு எடுத்துக்க போகிறோன்னா கடையில் விற்கிற தயிர் போட்டோன்னா புளிக்கவே புளிக்காது. இதுவே வீட்டு தயிர் போட்டோன்னா 1 hourலேயே நமக்கு புளிச்சிடும். ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துக்க போகிறீங்க, 3 hours கழித்து சாப்பிட போகிறீங்கன்னா, இப்போ ஹட்சன் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி தயிர் 200 grams ஊட்டோன்னா நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், புளிக்கவே புளிக்காது உங்களுக்கு. இப்போது நம்மளோட தயிர் சாதத்தோட பேஸ் ரெடி ஆகிடுது. இதுக்கு நம்ம இனிமேல் தாளிச்சு மட்டும்தான் கொட்டணும். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும்தான் தாளிக்கிறேன். வத்தல் மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் ரெட் கலர் ஆகிடும் தயிர் சாதம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பாலும் தயிருமாக ஊற்றி நல்லா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மாதுளம் பழம், திராட்சை பழம்லாம் அவங்கவுங்க சாய்ஸு. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒன் பாட் தயிர் சாதம். நீங்களும் பிடிச்சிருந்தா இதை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.